வணக்கம். பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளிலும் கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் இப்பொழுது இணைத்துக் கொள்ளலாம். வடக்கில் காணி சுவீகரிப்பு அரசின் நல்லெண்ணத்தின் மீதான வீழ்ச்சி, இதே நிலை தொடர்ந்தால் மக்களை திரட்டி போராடுவோம் என்கின்றார் மாவை என்கின்ற தலைப்பில் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் உள்ள இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு நல்லெண்ணங்கள் உருவாகி அவற்றுக்கு தீர்வு காண முயற்சிக்கின்ற போது அதற்கு குந்தகமாக அல்லது விரோதமான முறையில் அரசாங்கம் செயற்படுவது மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் போக்கில் நம்பிக்கையை குறைந்து செல்வதனையே எடுத்து காட்டுகின்றது. அந்த வகையில் காணி சுவீகரிப்பானது நல்லெண்ண அரசின் மீதான வீழ்ச்சியாகவே உள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலைவருமாகிய மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ் மார்டின் வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நிகழ்கால நடவடிக்கைகள் தொடர்பாக உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களது காணிகள் இராணுவ தேவைக்காக சுவீகரிக்கின்ற செயற்பாட்டினால் நாம் விரக்தி அடைகின்றோம். அத்துடன் நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நல்லெண்ணத்தின் வீழ்ச்சியாகவே இது உள்ளது. கடந்த காலம் மஹிந்த அரசாங்கமும் தமிழ் மக்களது காணிகளை இராணுவ தேவைகளுக்காக சுவீகரித்திருந்தது. இதற்கு எதிராக மக்களுடன் சேர்ந்து பல போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருந்த போதும் இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கையை சார்ந்து மாற்றங்களை தரவில்லை. இத்தகைய காரணங்களாலும் அரசியல் தீர்வு எட்டப்படாமலும் இராணுவ அடக்குமுறையானது அதிகரித்த காரணத்தாலும் மஹிந்த ராஜபக்ஷ அரசை மாற்றி மைத்ரி தலைமையிலான புதிய அரசாங்கத்திற்கு மக்கள் நம்பிக்கையுடன் நல்லெண்ணத்துடனும் வாக்களித்திருந்தனர். அத்துடன் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் அவரவருக்கே திருப்பி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எழுத்து மூலமாகவும் பகிரங்கமாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் ஆட்சி அமைய பெற்ற பின் நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு பிரதமரும் ஜனாதிபதியும் ஓரளவு காணிகளை விடுவித்துவிட்டு பெரும்பாலான நிலங்களை இராணுவ தேவைக்காக சுவீகரித்து கையகப்படுத்தி வருகின்றனர். இத்தகைய அரசாங்கத்தின் செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்திற்குள் எமது மக்களின் காணிகள் விடுவிக்கப்படாது விட்டால் அல்லது தொடர்ந்தும் காணிகள் சுவீகரிப்பு இடம்பெற்றால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராட வேண்டிய நிலை ஏற்படும். அத்துடன் நாளைய தினம் வடக்கு கிழக்கு மாகாண மாவட்டங்களின் அரசு அதிபர்களையும் மாகாண பிரதம செயலாளர்களையும் அழைத்து நிலங்கள் சம்பந்தமாக மதிப்பீடு செய்யவும் அரசாங்கத்தின் கருத்தை தெரியப்படுத்துவதுமான நிகழ்வு இடம்பெற உள்ளது. அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரை சந்தித்து மக்களது காணிகள் விடுவிப்பு தொடர்பிலும் மேல்குடியேற்றம் தொடர்பிலும் பேசவுள்ளோம் என்றார். இதேவேளை அண்மை காலமாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் மீண்டும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக வெள்ளைவேனில் அழைத்து செல்வது தொடர்பாகவும் கேட்டபோது, போர் முடிவெற்று முன்னாள் போராளிகள் இராணுவத்திடம் சரண் அடைந்து புனர்வாழ்வின் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறியுள்ளது. ஆனால் தற்போது அத்தகைய முன்னாள் போராளிகள் மீண்டும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்படுவதாகவும், அவர்கள் கைது செய்யப்படும் போது எதற்காக கைது செய்யப்படுகின்றார்கள், அதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் எவையும் வெளிப்படுத்தப்படாமல் விலங்கிடப்பட்டு அழைத்து செல்வதாகவும் ஊடகங்கள் ஊடாக அறிகின்றோம். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மீண்டும் ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் இத்தகைய செயற்பாட்டின் ஊடாக மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது சந்தேகத்தையும் நம்பிக்கை ஈனத்தையும் ஏற்படுத்துகின்றது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஈனம் ஏற்பட்டு அதனூடாக அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுகின்ற நிலை உருவாக்குவதையும் நாம் விரும்பவில்லை. அவ்வாறான நிலை ஏற்படுமாயின் நாம் ஜனநாயக ரீதியிலும் சர்வதேசத்தின் ஊடாகவும் எமது போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றார் என்றவாறாக வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்றது. வடக்கில் காணி சுவீகரிப்பு அரசின் நல்லெண்ணத்தின் மீதான வீழ்ச்சி, இதே நிலை தொடர்ந்தால் மக்களை திரட்டி போராடுவோம் என்கின்றார் மாவை என்கின்ற தலைப்பில். தொடர்ச்சியாக சுடர் ஒளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ் மக்கள் கருத்தறிந்தே இறுதி தீர்வு முன்வைப்பு, ஜாலில் சம்பந்தன் திட்டவட்டம் என்றவாறாக ஒரு செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கே வெளியாகி இருக்கின்றது. எமது மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்வை ஏற்கவும் மாட்டோம். அத்துடன் தயாரிக்கப்படுகின்ற இறுதி தீர்வு திட்டம் தமிழ் மக்களிடம் முன்வைக்கப்பட்டு ஆலோசனை பெறப்படும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார்.
மூன்று நாள் பயணமாக யாழ்ப்பாணம் சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பல்கலைக்கழகத்தினர், வைத்தியர்கள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இந்த ஆண்டு ஏற்படுத்தவுள்ள அரசமைப்பு தொடர்பில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகின்ற போது, இந்த நாட்டில் பல சந்தர்ப்பங்களை நாம் இழந்துள்ளோம். இவ்வாறு இழந்து சுதந்திரத்திற்கு முன்பின் என்பதோடு ஆயுத போராட்ட காலத்திலும் இழந்துள்ளோம். JR காலத்தில் 1978 ஆண்டு ஆட்சியில் 3-2 பெரும்பான்மை இருந்தது. ஆனால் 1978 ஆண்டு ஆட்சியில் 3-2 பெரும்பான்மை இருந்தது. ஆனால் சந்திரிகா அரசில் இருக்கவில்லை. அதன் பின்பு தற்போது 38 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பெரும்பான்மை உண்டு. இவ்வாறு பெரும்பான்மை உண்டு என்பதற்காக திணிக்கப்படுகின்ற எந்த ஒரு தீர்வையும் நாம் ஏற்கப் போவது இல்லை. எமது மக்களின் தேவை, அபிலாஷை, உணர்வு என்பவற்றை கருத்தில் கொண்டு இதற்கு பொருத்தமான கருத்துக்கள், ஆலோசனைகள் சகல தரப்பிடம் இருந்தும் பெறப்படும். அனைவரும் தமது கருத்தை சமர்ப்பிக்க முடியும். இவ்வாறு வருகின்ற கருத்து மூலம் தயாரிக்கப்படுகின்ற இறுதி தீர்வு திட்டம் தமிழ் மக்களிடம் முன்வைக்கப்பட்டு ஆலோசனை பெறப்படும். அதன் பின்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வாக அரசியல் தீர்வு அமைய பாடுபடுவோம் என்றார் என்று சுடரளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகி இருக்கின்றது. தமிழ் மக்கள் கருத்தறிந்தே இறுதி தீர்வு முன்வைப்பு, ஜாலில் சம்பந்தன் திட்டவட்டம் என்கின்ற தலைப்பில். தொடர்ச்சியாக நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். யுத்தத்தில் இழந்தவற்றை மீட்டெடுப்பது, NGOக்களிடம் கையேந்துவதை இல்லாது ஒழிப்பது, வடக்கு கிழக்கில் பாரிய முதலீடு, ஸ்காண்டினேவியாவின் பொருளாதார முதலீட்டு குழுமத்தின் ஊடாக ஈழத்தமிழர் சாதனை என்றவாறாக வெளியாகி இருக்கின்றது பிரதான தலைப்புச் செய்தி. நமக்கு நாம் உதவும் திட்டம் பற்றி TNA MPக்களுடன் பேச்சுவார்த்தை என்றவாறாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாங்கள் இதனை விரிவாக பார்க்கலாம். சமூக பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரிய முதலீடுகளை மேற்கொள்ள டென்மார்க்கை தலைமையகமாக கொண்டு இயங்குகின்ற ஸ்காண்டினேவியம் பொருளாதார முதலீட்டு குழுமம் திட்டமிட்டுள்ளதாக அதன் சர்வதேச மற்றும் இலங்கை திட்டங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் தர்மன் தர்மகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்துள்ள இவர் கடந்த வாரம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரது உத்தியோகபூர்வ பணிமனையில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் தலைமையில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இத்தொடர்பாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யுத்தத்தினால் தொலைந்து போன வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களது வாழ்க்கையை மீட்டெடுப்பது மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் இனியும் தமிழ் மக்கள் கையேந்து நிற்கின்ற நிலையை இல்லாதொழிப்பது என்கின்ற கருத்தொணியில் நமக்கு நாமே கை கொடுப்போம் என்கின்ற அடிப்படையில் இந்த சமூக பொருளாதார அபிவிருத்தி முதலீட்டு திட்டம் அமையவுள்ளதாக தர்மன் தர்மகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்கு இலங்கை முதலீட்டு சபை தனது முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், அதன் ஊடாக தமது குழுமம் இலங்கையில் பல பாரிய முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாரிய தொழிற்பேட்டைகள், துறைமுக இறங்கு துறைகள், நகர அபிவிருத்தி உட்கட்டமைப்பு வசதிகள், விமான நிலைய விஸ்தரிப்புகளில் பங்கேற்பு உட்பட பலவற்றில் முதலீடுகளை மேற்கொண்டு உள்ளூர் இளைஞர் ஜுவதிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முயற்சியின் முதற்கட்டமாக வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகளுடன் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் பணிகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சு நடத்த தமது குழுமத்தை நிறைவேற்றும் பணிப்பாளரான அலன் தர்மன் தனது குழுவினருடன் விரைவில் இலங்கை வரவுள்ளதாகவும் தர்மன் தர்மகுலசிங்கம் தெரிவித்தார். வடக்கு கிழக்கினை தொடர்ந்து இந்த குழுமத்தின் பணிகள் மலையகத்திற்கும் விஸ்தரிக்கப்பட்டு அங்குள்ள மக்களது தேவைகள் குறித்தும் அங்குள்ள அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் ஆராய்ந்து அங்கும் முதலீட்டு பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கப் போகின்றோம் சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க ஏனைய செய்திகளை. சுதந்திர கட்சி உறுப்பினர் சிலர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை, ஜனாதிபதி மைத்ரி அதிரடி என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தீவிரமாக முன்னெடுக்க உள்ளார் என்று அந்த கட்சியின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி ஸ்ரீலங்கா
சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலருக்கும் இடையில் கடந்த வாரம் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. கட்சிக்குள் இருந்து கொண்டே கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு வருபவர்களுக்கும் அவ்வாறு செயல்பட்டு வருகின்ற கட்சி உறுப்பினர்கள் அல்லாத வெளியாருக்கும் தூபமிட்டு வருபவர்களுக்கும் கட்சியின் மத்திய நிறைவேற்றுக் குழுவின் தீர்மானங்களை புறக்கணித்துக் கொண்டு தான் தோன்றித்தனமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் எதிராக விரைவில் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கூட்டத்தின் போது திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன என்று இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் சிலர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை ஜனாதிபதி மைத்ரி அதிரடி என்றவாறாக என்ற தலைப்பில் வெளியாகியிருக்கின்றது. சுடரொலியின் முன்பக்கத்தில் மக்கள் கருத்தறியும் குழுவின் அறிக்கை 30 ஜனாதிபதியிடம் லால் விஜயநாயக்க தெரிவிப்பு என்றவாறாக இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. புதிய அரசமைப்புக்கான மக்கள் கருத்தறியும் குழு நாடளாவிய ரீதியில் பெறப்பட்ட மக்களின் கருத்துக்கள் மற்றும் தமது யோசனைகளை உள்ளடக்கிய அறிக்கையை எதிர்வரும் 30 ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடம் கையளிக்க தீர்மானித்துள்ளது என்று புதிய அரசமைப்புக்கான மக்கள் கருத்தறியும் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் கருத்தறியும் குழுவின் சமகால செயற்பாடுகள் தொடர்பில் நேற்று சுடரொலி அவரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் கடந்த 3 காலமாக நாடளாவிய ரீதியில் மேற்கொண்ட புதிய அரசமைப்புக்கான மக்கள் கருத்துக்களை தற்போது நாம் முன்மொழிய உள்ள யோசனைகளை உள்ளடக்குகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளோம். மக்களின் முழுமையான கருத்துக்களை உள்ளடக்கியதாக அறிக்கையை தயாரிக்க வேண்டியுள்ளது. பொதுமக்களை தவிர்த்து நாட்டின் ஏனைய தரப்பினரிடமும் நாம் கருத்துக்களை பெற்றுக்கொண்டோம். தற்போது அறிக்கை தயாரிக்கின்ற பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த அறிக்கை தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்படும். அறிக்கையை பூரணப்படுத்தி இந்த மாதம் 30 ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார் என்று இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. மக்கள் கருத்தறியும் குழுவின் அறிக்கை 30 ஜனாதிபதியிடம் லால் விஜயநாயக்க திருப்பதாக கையளிக்கப்படும் என்று லால் விஜயநாயக்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற போது, தமிழர் காணிகளை இராணுவம் விரைந்து விடுவிக்க வேண்டும், மைத்ரி அரசை வலியுறுத்துகின்றது பிரிட்டன் என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. வடக்கில் பாதுகாப்பு தரப்பினர் கைப்பற்றியுள்ள தமிழ் மக்கள் காணிகளை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியுள்ளது பிரிட்டன். இராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை மைத்ரி அரசு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இன்னும் அதிக அளவிலான காணிகளை பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டியுள்ளது என்றும் பிரிட்டன் வெளிவகார அலுவலகம் தெரிவித்திருப்பதாகவும் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. இவை சுடரொலி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பத்திரிகைகள் ஓர் பார்வையுடன் இணைந்திருக்கலாம். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை திறந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஓர் பார்வையுடன் தொடர்ச்சியாக வீரகேசரியின் முன்பக்க இணைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் வீரகேசரியின் முன்பக்கத்தில் முக்கிய இடத்தைப்படுத்திருக்கின்ற செய்திகளில், கிராம சபை உத்தியோகத்தர் சடலமாக மீட்பு, மற்றும் ஒருவர் படுகாயம், சிவபுரத்தில் சம்பவம் என்றவாறாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிவபுரம் என்னும் இடத்தில் வெள்ளிக்கிழமை இரவு காயங்களுடன் சடலமாக கிராம சபை உத்தியோகத்தர் ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் மற்றொருவரும் மீட்கப்பட்டுள்ளனர். மண்முனை தென்னறிவில் பெற்று பிரதேச செயலக பகுதியில் சேவையாற்றி வந்த எஸ் விக்னேஸ்வரன் வயது 33 என்ற கிராம சபை உத்தியோகத்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். படுகாயமடைந்த ஆனா பிரகலாதன் என்பவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது விபத்தா அல்லது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலா என்பது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முடக்கியுள்ளனர். மேற்படி இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது மின்கம்பம் ஒன்றுடன் மோதுண்டு விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அதேவேளை இவர்களின் உடல் ஏலவே தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காயங்கள் இருப்பதாகவும், இவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சமயம் இடைமறித்த கோஷ்டியொன்று அவர்களை தாக்கியிருக்கலாம் என்றும், அவர்களிடமிருந்து தப்பி செல்ல எத்தனிக்கையில் மின்கம்பத்துடன் மோதுண்டு இவர்கள் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. எவ்வாறு எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் உண்மை நிலையை கண்டறியும் பொருட்டு குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியையும் போலீசார் கோரியுள்ளனர். மேலும் இவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் களுவாஞ்சிக்குடி போலீசார் நேற்று சனிக்கிழமை காலை இருவரை கைது செய்து தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்படி இருவரும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மின்கம்பத்தில் மோதி விபத்துக்கு உள்ளான பின்னர் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதா அல்லது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் விபத்துக்கு உள்ளாகிய நிலையில்
கிராம சபை உத்தியோகத்தர் உயிரிழந்தாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிய வருகின்றது என்று இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது. வீரகேசரியினுடைய முன்பக்கத்தில் இதே செய்தி அங்கே சுடரொளி பத்திரிகையிலும் வெளியாகியிருக்கின்றது. கிராம சேவையாளர் மர்ம மரணம், இருவர் கைது என்றவாறாக வெளியாகி இருக்கின்றது. இன்று கொழும்பிலிருந்து வெளியாகிய பத்திரிகைகள் இந்த செய்தி முக்கியத்தை பிடித்திருக்கின்றது. அதேபோல தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற போதும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்க தவறும் பட்சத்தில் பாரதூரமான விளைவு ஏற்படும், ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று பிரபாகரன் கூறினார் என்றவாறாக சம்பந்தன் என்றவாறாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரிவான செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தமிழ் மக்களின் போராட்டத்தின் பின்னால் நியாயம் ஒன்று உள்ளது, இதனை ஏற்றுக்கொண்டு இனப்பிரச்சினைக்கான நிரந்தரமான நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும், தவறும் பட்சத்தில் பாரதூரமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1979 பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருந்த பொழுது என்னை சந்தித்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தமிழ் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று குறிப்பிட்டதையும் சம்பந்தன் இங்கு சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்களுடைய இடைவிடாத போராட்டம் மூலம் எட்டவுள்ள அரசியல் தீர்வை எந்த வகையிலும் குழப்பாது முஸ்லிம் தலைவர்கள் பூரணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையில் ஏற்பாட்டிலான சமகால அரசியல் தொடர்பான கருத்தமர்வு தமிழரசு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வேளமாளிகிதன் தலைமையில் அறிவகம் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் சுமந்திரன், சீனா ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், மாகாண அமைச்சர்களான துறை ராஜசிங்கம், குருகுலராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் பங்கேற்றிருந்தனர். இந்த கருத்தமர்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் முஸ்லிம் மக்களுக்கும் தலைமைகளுக்கும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். தமிழ் மக்களுடைய இடைவிடாத போராட்டம் மூலம் எட்டப்பட உள்ள அரசியல் தீர்வை எந்த வகையிலும் குழப்பாது இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 1979 நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது என்னை சந்தித்தார். அந்த வழி நான் அவருடன் கதைத்த போது தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து போராட வேண்டும் என்று கூறினார். தமிழர்களது இராணுவ பலமே இன்று பேச்சுவார்த்தைக்கு கொண்டு சென்றுள்ளது. தமிழர்களது போராட்டத்தின் பின்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் இருக்கின்றது, அதன் அடிப்படையில் ஜனாதிபதியும் கருத்து சொல்லி வருகின்றார். தமிழ் மக்களின் பிரச்சினை ஒற்றுமையாக தீர்க்கப்பட வேண்டும், இந்த பிரச்சினை சமாதானமாக பேசி தீர்க்கப்பட வேண்டும், தவறும் பட்சத்தில் பாரதூரமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும், இது விடயத்தில் முஸ்லிம் சகோதரர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார் என்று இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்க தவறும் பட்சத்தில் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும், ஒற்றுமையாக போராட வேண்டும் என்று பிரபாகரன் கூறினார் என்று இரா சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்றது. அரசியல் அமைப்பு நடவடிக்கை குழுவின் முதலாவது கூட்டம் 28 என்றவாறாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. நாட்டுக்கு ஏற்ற அரசியல் அமைப்பை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அரசியல் அமைப்பின் சபையின் நடவடிக்கை குழுவின் முதலாவது கூட்டம் எதிர்வரும் 28 நடைபெறும் என்று அரசியலமைப்பு சபையின் நடவடிக்கை குழு கடந்த 6 பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டது. இதன் தலைவராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார். அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை உள்ளடக்கிய நடவடிக்கை குழுவில் 21 அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழு 28 முதன்முறையாக கூடுவதுடன் அதன் பின்னர் வாரம் ஒரு முறை கூடி அரசியலமைப்பு தயாரிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்றவாறாக இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. மலையக பாடசாலைகளுக்கு எஞ்சியுள்ள 520 ஆசிரியர்கள் 27 நியமனம் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் என்றவாதாக இன்னுமொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. மலையக பாடசாலைகளில் எஞ்சியுள்ள 520 ஆசிரியர் உதவியாளர்களுக்கு எதிர்வரும் 27 நியமனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் நேற்று தெரிவித்துள்ளார். மலையக பாடசாலைகளுக்கு 3,140 ஆசிரிய உதவியாளர்கள் நியமிக்கும் திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள 840 பதவிகளில் 520 ஆசிரிய உதவியாளர்களுக்கே இந்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன என்றும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கு காணி பிரச்சினை பிரதமர் ஜனாதிபதியுடன் வடக்கு மாகாண முதலமைச்சர் நாளை பேச்சுவார்த்தை என்றவாறாக இன்னுமொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. வடக்கு மாகாண காணி பிரச்சினை குறித்து நாளை திங்கட்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோருக்கிடையில் முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது.
வடமாகாணத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 5 மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்களுடன் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வடக்கில் கடற்படையினரும் இராணுவத்தினரும் தமது தேவைகளுக்காக பொதுமக்களின் காணிகளை கையேற்கும் வகையில் காணி அளவையில் ஈடுபடுவது குறித்து கடந்த மாகாண சபை கூட்டத்தில் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்தே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது என்றவாறாக இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. வடக்கு காணி பிரச்சினையை பிரதமர் ஜனாதிபதியுடன் வடக்கு மாகாண முதலமைச்சர் நாளை பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக அங்கே வந்த செய்தியானது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக வீரகேசரியின் முன்பக்கத்தின் இறுதி செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. ஆயுத கொள்ளை விவகாரம், 14 சாவிகளில் சரியானதை எவ்வாறு சந்தேக நபர் எடுத்தார், புலனாய்வு பிரிவு சந்தேகம் என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. லக்கலை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற ஆயுத கொள்ளை சம்பவத்துடன் குறித்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற சில போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. மேலும் போலீஸ் நிலையத்திற்கு கடந்த 4 மாதங்களாக பொறுப்பு அதிகாரி ஒருவர் இருக்கவில்லை என்றும், பதில் பொறுப்பு அதிகாரியை கடமையாற்றி வந்துள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 4 தேவைகளுக்காக ஆயுதங்களை எடுக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்தே இந்த ஆயுதங்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இங்கு 14 சாவிகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் எவ்வாறு சரியான சாவியை தேடி எடுத்துள்ளார் என்பது போலீசார் மத்தியில் கேள்வியை எழுப்பியுள்ளது. இவற்றினை கருத்திற்கொண்டு விசாரித்த போதே சில போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த சம்பவத்திற்கும் இடையில் தொடர்புகள் ஏதும் உள்ளனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் போலீசாரால் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, லக்கலை போலீஸ் நிலையத்திற்குள் கடந்த 13 தேதி புதுவருட தினத்தன்று அதிகாலை 1 மணி அளவில் வெள்ளை நிற ஷர்ட் மற்றும் வேஷ்டி அணிந்திருந்த ஒருவர் நுழைந்துள்ளார். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிளிடமிருந்து களஞ்சியப்பட்டியின் சாவியை திருடி டீரக 50 ரக துப்பாக்கி ஒன்றையும் 5 கைத்துப்பாக்கிகளையும் எடுத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு குறித்த நேரத்தில் கடமையில் இருந்த போலீஸ் சார்ஜன்ட், போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் உப போலீஸ் பரிசோதகர்கள் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை போலீஸ் அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் இணைந்து கொள்ளையிடப்பட்ட ஆயுதங்களை மீட்க தேடுதல் நடத்தி வந்தனர். இந்த தேடுதலின் போது லக்கலையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள குறித்த விகாரையின் தண்ணீர் தாங்கிக்கு பின்னால் 6 துப்பாக்கிகளும் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமையவே ஆயுதங்களை போலீசார் மீட்டுள்ளனர். மேலும் கொள்ளையடித்தவர்கள் இந்த ஆயுதங்களை குறித்த இடத்தில் வைத்துவிட்டு சென்றிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதில் போலீஸ் மா அதிபர் MS விக்ரமசிங்கவின் கண்காணிப்பின் கீழ் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரட்ன, பணிப்பாளர் சுகத் நாகமுல்ல என்பவர் வந்து ஆகியோரின் மேற்பார்வையில் உதவி போலீஸ் சத்தியகர் ஒருவரின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த செய்தி. அண்மையில் லக்கலை போலீஸ் நிலையத்தில் திருடப்பட்ட துப்பாக்கிகள் குறித்து அங்கே வந்து புலனாய்வு பிரிவு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றது. 14 சாவிகளில் சரியானதை எவ்வாறு சந்தேக நபர்கள் எடுத்தார்கள் என்றவாறாக அந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இவை வீரகேசரியினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க ஏனைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அங்கே பொது எதிரணி மேதின கூட்டத்தை சிறப்பாக நடத்த மஹிந்த முழு முயற்சி, 21 திகதி விசேட கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொது எதிரணியின் மேதின கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கான முழு முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதியும் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மஹிந்த ராஜபக்ஷ தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் என்று பொது எதிரணி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமாக கலந்தாலோசிக்க எதிர்வரும் 21 திகதி வியாழக்கிழமை மஹிந்தவின் தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது என்றும் அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன. பொது எதிரணியில் உள்ள கட்சிகளுக்கு பல்வேறு அமைப்புகளுக்கும் மேலதிகமாக தற்போதைய அரசின் மீது அதிருப்தி கொண்டுள்ள பல தொழிற்சங்கங்களும் இந்த விசேட கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளன என்றும் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொது எதிரணியின் மேதின கூட்டத்தை சிறப்பாக நடத்த மஹிந்த முழு முயற்சி, 21 திகதி விசேட கலந்துரையாடல் என்ற வாராக. திருமலையில் மாணவர்களின் கொலைக்கு நீதி வேண்டும், அமெரிக்காவில் கவனஈர்ப்பு போராட்டம் என்ற வாராக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. திருகோணமலையில் 2006 ஆண்டு அதிரடிப்படையினரால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட ரஜிகர் என்கின்ற
ரஜிகர் மனோகரன் உட்பட 5 தமிழ் மாணவர்களின் மரணத்திற்கு நியாயம் வழங்குமாறு இலங்கை அரசை வலியுறுத்தி அமெரிக்காவில் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளை நாங்கள் உங்களுக்காக இணைத்திருந்தோம். இத்துடன் பத்திரிகைகள் ஓர் பார்வை நிறைவிற்கு வருகின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.